அம்மா எப்பதா வரும்? இப்ப வந்துரும். கேக்குறே இல்லம்மா எப்ப வரும்? சொன்னல்ல கொஞ்ச தூரத்துல வந்துரும். இந்தா வந்துருச்சு உன் கிணறு. அம்மா நான் இத கேக்கல. நம்ம வீட்டு குழாயில இருந்து எப்ப தண்ணி வரும்? குழாயில இருந்து தண்ணி? ஏய் குட்டிமா சீக்கிரமே தண்ணி வந்துடும். ஜெஜீவன் மிஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. நாம ஒரு அடி எடுத்து வச்சா நமக்கு உதவ அரசாங்கம் 10 அடி முன்னுக்கு வராங்க. உண்மையாவா? வாயில சக்கரை தான் போடணும். சக்கரை கிடையாதுமா சுத்தமான தண்ணி. 2024 க்குள் 19 கோடி வீட்டிற்கும் போய் சேர போகிறது சுத்தமான தண்ணீர். ஹர் ஹர் ஜல் ஜல் ஜீவன் மிஷன் இந்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகம். சங்கர் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் சுமார் 80 கோடி ஏழைகளுக்கு தலா 5 கிலோ இலவச உணவு தானியத்தை 2 மாதங்களுக்கு வழங்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு. கொரோனா காலத்தில் மருத்துவமனைகளில் தீ விபத்து நிகழ்வதை தடுக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியது அவசியம். லண்டன் G7 மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். தமிழக முதல்வராக நாளை மறுநாள் பதவியேற்கிறார் மு க ஸ்டாலின். கொரோனாவால் உயிர் பயத்தோடு இருக்கும் மக்களை காக்க தனியார் மருத்துவமனைகள் தயாராக இருக்க வேண்டுமென கோரிக்கை. தமிழகத்தில் நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமல். கடைகள் நண்பகல் 12 மணி வரையே செயல்படும். புறநகர் ரயில்களில் மக்கள் பயணிக்க அனுமதியில்லை. மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றார் மம்தா பானர்ஜி. கொரோனா பாதிப்பை தடுக்க புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்தார். ஐரோப்பாவில் நடைபெறவிருந்த ப்ரோ ஹாக்கி லீக் போட்டிகள் ஒத்திவைப்பு. கொரோனா பரவலால் நடவடிக்கை. விரிவான செய்திகள். கொரோனா பெருந்தொற்று பரவல் காரணமாக உணவு கிடைக்காமல் ஏழைகள் யாரும் பாதிக்கப்படாத வகையில் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் கீழ் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தலா 5 கிலோ உணவு தானியங்களை இலவசமாக வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட இம்முடிவுகளின்படி மே மற்றும் ஜூன் மாதங்களில் இந்த இலவச உணவு தானியம் வழங்கப்படும். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் நேரடி பண பரிமாற்ற திட்டத்தின் கீழ் பயன்பெறுவோர் உட்பட மொத்தம் 79 கோடியே 88 லட்சம் பேர் இதன் மூலம் பயனடைவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகளுக்கு கோதுமை அல்லது அரிசி வழங்குவதை உணவு மற்றும் பொது விநியோகத்துறை முடிவு செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 80 லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கு இத்திட்டத்தின் கீழ் உணவு தானியம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர இந்தியா இங்கிலாந்து இடையே புலம்பெயர் ஒப்பந்தம் மற்றும் சர்வதேச புதுமை கண்டுபிடிப்பு ஒத்துழைப்பு ஒப்பந்தங்களை மேற்கொள்ளவும் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியது அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். லண்டனில் G7 மாநாட்டையொட்டி நடைபெற்ற சர்வதேச பேச்சுவார்த்தை நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர் இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகும் நிலையில் சுகாதாரத்துறைக்கு மிக குறைந்த அளவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வந்துள்ளதாக கூறினார். நாடு கொரோனா பெருந்தொற்று பாதிப்பை எதிர்கொண்டு வரும் வேளையில் நமது சுகாதார கட்டமைப்பு குறைபாடுகள் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் காரணமாகவே பிரதமர் நரேந்திர மோடி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை அறிமுகப்படுத்தியதாகவும் அவர் கூறினார். Along with that ability to make in India, the approvals to make in India, came an obligation to supply it to a large part of the world. Okay, so we, you know, so the first thing people have to understand, it was not that the vaccine production started in India, it was
invented by an Indian, owned by an Indian, produced by an Indian. It was a truly international collaboration. And when there is an international collaboration, if somebody gave you a vaccine to make in India, then obviously you have to do your part, otherwise it doesn't work. முன்னதாக லண்டனில் அமைச்சர் ஜெய்சங்கர் அளித்துள்ள ஒரு பேட்டியில் கொரோனா பெருந்தொற்று உலகளாவிய பிரச்சினை என்பதால் அதற்கு தீர்வு காண உலகளாவிய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என்றார். இந்தியாவில் தற்போது அதிகரித்து வரும் தொற்று பாதிப்புக்கு இணையான பாதிப்பு G7 நாடுகளிலும் நிலவுவதை அவர் சுட்டிக்காட்டினார். கொரோனா பெருந்தொற்று உலகளாவிய சவாலாக உருவெடுத்துள்ளதை அனைவரும் அறிந்த நிலையில் இதற்கு உலகளாவிய பங்களிப்பு அவசியம் என்றார். அந்த வகையில் இந்தியா ஏற்கனவே உலக அளவில் தனது பங்களிப்பை வழங்கியிருப்பதையும் அவர் எடுத்துரைத்தார். இந்தியா மட்டுமின்றி உலகெங்கிலும் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ள கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்வது குறித்து G7 நாடுகளை இந்தியா தொடர்ந்து தொடர்பு கொண்டு வருவதாகவும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். நாட்டில் நிலவும் மருத்துவ ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் 581 இடங்களில் ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் அமைக்கப்படும் என்று மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை இந்தியாவில் கடும் வேகத்தில் பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருத்துவ ஆக்சிஜன் உதவி தேவைப்படுவதால் தற்போது ஆக்சிஜன் பற்றாக்குறை நிலவுகிறது. இதனை போக்க மத்திய அரசு பல தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுடன் ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மூலம் பல மாநிலங்களுக்கு ஆக்சிஜன் டேங்கர்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்க நாடு முழுவதும் 581 இடங்களில் ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் அமைக்க அடையாளம் காணப்பட்டு இருப்பதாக மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் BSA தொழில்நுட்பத்துடன் இந்த ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் அமைக்கப்படவிருப்பதாகவும் இதற்கான பணிகள் போர்க்கால அடிப்படையில் தொடங்கப்பட்டு நிறைவடையும் என்றும் தெரிவித்துள்ளார். நோயாளிகளுக்கு தேவையான மருத்துவ ஆக்சிஜனை தட்டுப்பாடின்றி அளிப்பதில் பொறியாளர்கள் மருத்துவர்களுடன் இணைந்து முழு வீச்சில் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ ஆக்சிஜனை தாமதமின்றி கொண்டு செல்ல தேசிய நெடுஞ்சாலைகளில் உரிய கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கொரோனா பரிசோதனை தொடர்பாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. கொரோனாவின் இரண்டாவது அலையின் தாக்கத்தால் கொரோனா தொற்று பரிசோதனைகளும் அதிக அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆய்வகங்களில் பரிசோதனைக்காக ஏராளமானோர் காத்திருக்கும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்று பரிசோதனை தொடர்பாக புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் வெளியிட்டுள்ளது. அதில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படும் நபர்களுக்கு மீண்டும் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ள தேவையில்லை என்று தெரிவித்துள்ளது. மாநிலம் விட்டு மாநிலம் செல்லும் பயணிகள் நல்ல உடல்நிலையுடன் இருந்தால் அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை செய்ய தேவையில்லை என்றும் விளக்கம் தரப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அறிகுறிகள் உள்ளவர்கள் அவசியமற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிகுறிகள் இல்லாவிட்டாலும் பயணத்தின் போது அனைவரும் கொரோனா விதிமுறைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக திமுக தலைவர் MK Stalin நாளை மறுநாள் பதவியேற்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணி 159 இடங்களை கைப்பற்றி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து சென்னையில் நேற்று நடைபெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் MK Stalin திமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை அவர் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து புதிய ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது தம்மை ஆதரிக்கும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 125 பேர் மற்றும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 8 உறுப்பினர்கள் உட்பட மொத்தம் 133 பேர் தமக்கு ஆதரவு அளிப்பதற்கான கடிதத்தையும் அவர் ஆளுநரிடம் வழங்கினார். இந்த சந்திப்பின் போது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் TR Balu, முதன்மை செயலாளர் KN Nehru, அமைப்பு செயலாளர் RS Bharathi உள்ளிட்டோர் உடனிருந்தனர். பின்னர் ஆளுநரின் செயலாளர் ஆனந்தராவ் விஷ்ணு பாட்டீல் திமுக தலைவர் MK Stalinை சந்தித்து ஆட்சி அமைக்க வருமாறு அழைப்பு விடுத்து ஆளுநர் முறைப்படி அனுப்பிய கடிதத்தை வழங்கினார். இதனையடுத்து புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழா நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை காலை 9 மணியளவில் நடைபெறவுள்ளது. ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் MK Stalinுக்கு முதலமைச்சராக பதவிப்பிரமாணம் செய்து வைப்பார். அவரைத் தொடர்ந்து மற்ற அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொள்வார்கள். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் கொரோனா சூழலில் யுனானி மருத்துவ முறையின் பங்களிப்பு குறித்து விவாதிக்க உள்ளோம். இன்றைய நிகழ்ச்சியில்
யுனானி மருத்துவ முறை மூலம் எவ்வாறு மக்கள் தங்களை கொரோனா பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பது குறித்து பேச உள்ளார் டாக்டர் வி ஹபிபுல்லா, இளநிலை பேராசிரியர், அரசு யுனானி மருத்துவக் கல்லூரி சென்னை. இவரை சந்தித்து உரையாடுபவர் டாக்டர் அனீஸ் பாத்திமா. இன்று இரவு 7:30 காண தவறாதீர்கள் உங்கள் பொதிகையில். செய்திகள் தொடர்கின்றன. மேற்கு வங்க முதலமைச்சராக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி இன்று பதவியேற்றுக் கொண்டார். மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் மொத்தமுள்ள 292 இடங்களில் 213 தொகுதிகளில் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. இருப்பினும் நந்திகிராம் தொகுதியில் போட்டியிட்ட மம்தா பானர்ஜி தோல்வியடைந்தார். இந்நிலையில் கொல்கத்தாவில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று காலை நடைபெற்ற நிகழ்ச்சியில் மம்தா பானர்ஜி தொடர்ந்து 3வது முறையாக மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஆளுநர் ஜெகதீப் தங்கர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்றுள்ள மம்தா பானர்ஜிக்கு பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதல்வராக இன்று பதவியேற்றுக் கொண்டவுடன் மம்தா பானர்ஜி முதல் உத்தரவாக கட்டுப்பாடுகளை வெளியிட்டுள்ளார். அதன்படி காய்கறி சந்தைகள் உள்ளிட்ட சிறு வணிக நிறுவனங்கள் நாளை முதல் காலை 7 முதல் 10 வரையிலும் மீண்டும் மாலை 5 முதல் இரவு 7 வரையிலும் மட்டுமே செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் ரயில்கள் நாளை முதல் நிறுத்தப்படுகின்றன. பேருந்துகள் மற்றும் மெட்ரோ ரயில்களில் 50% பயணிகள் மட்டுமே பயணம் செய்ய அனுமதி அளிக்கப்படுவதாகவும் மம்தா வெளியிட்ட உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு முகக்கவசம் அணிவது கட்டாயம் என்றும் அரசு அலுவலகங்களில் 50% ஊழியர்களுடன் செயல்பட அனுமதிக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வி நிறுவன மாணவர் சேர்க்கையில் மராட்டிய இனத்தவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு அளிக்க வகை செய்யும் மகாராஷ்டிரா மாநில அரசின் சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான 5 கொண்ட அரசியல் சாசன அமர்வு மராட்டியர்களுக்கான இடஒதுக்கீட்டை நியாயப்படுத்துவதற்கான சூழல் ஏதும் இருப்பதாக தெரியவில்லை என்று கூறியுள்ளது. மேலும் இந்த இடஒதுக்கீடு சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களுக்கான 50% இடஒதுக்கீட்டு உச்சவரம்புக்கு அதிகமாக உள்ளதாகவும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். ஊடக செய்தியில் எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது என்பதில் ஒருமனதாக உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அண்மையில் 5 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் கொரோனா பரவல் காலத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை தீவிரமாக அமல்படுத்தவில்லை என்று உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் மீது அதிருப்தி தெரிவித்திருந்தது. ஊடகங்கள் நீதிமன்ற உத்தரவுகளை வெளியிடுவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் கூறிய கருத்தும் சர்ச்சையானது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது என்று உறுதியாக தெரிவித்துள்ளது. ஊடகங்களின் ஈடுபாட்டை பொறுத்தவரை சுதந்திரமான ஊடகத்தின் மீதான நம்பிக்கையில் உண்மையிலேயே உறுதியாக இருப்பதை தெளிவுபடுத்த தேர்தல் ஆணையம் விரும்புகிறது. கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு அறிவித்துள்ள புதிய கட்டுப்பாடுகள் நாளை முதல் அமலுக்கு வருகிறது. இதன்படி நாளை காலை 6 பகல் 12 வரை தனியாக செயல்படும் பலசரக்கு மாளிகை மற்றும் காய்கறி கடைகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. தேநீர் கடைகள் மற்றும் இறைச்சி கடைகள் ஏற்கனவே உள்ள கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு பகல் 12 வரை மட்டுமே இயங்கலாம். உணவகங்களில் காலை 6 முதல் 10 வரையிலும் பகல் 12 முதல் 3 வரையிலும் மாலை 6 முதல் இரவு 9 வரையிலும் பார்சல்கள் வழங்குவதற்கு மட்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஜவுளிக்கடை, பாத்திரக்கடைகள், மின்னணு பொருட்கள் விற்பனை கடைகள் உட்பட அனைத்து கடைகளும் முழுமையாக அடைக்கப்பட்டிருக்கும். நகர்ப்பகுதிகளில் சலூன் மற்றும் அழகு நிலையங்கள் ஏற்கனவே மூடப்பட்டுள்ள நிலையில் தற்போது கிராமப்புறங்களில் இயங்கும் அழகு நிலையங்களும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் பேருந்துகள், மெட்ரோ ரயில்களில் 50% இருக்கைகளுக்கு மட்டும் பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள். அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள் 50% பணியாளர்களுடன் செயல்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு அலுவலகங்களில் மாற்றுத்திறனாளி ஊழியர்கள் இம்மாதம் 20 வரை பணிக்கு வருவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. குரூப் ஏ பிரிவு அதிகாரிகள் தினசரி பணிக்கு வர வேண்டும், மற்ற ஊழியர்கள் சுழற்சி முறையில் பணிக்கு வர வேண்டும் என அரசு உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புறநகர் மின்சார ரயில்களில் நாளை முதல் பொதுமக்கள் பயணம் செய்ய அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கி ஊழியர்கள், துறைமுக ஊழியர்கள், ஊடகங்களில் பணியாற்றுவோர், நீதிமன்ற ஊழியர்கள், மின்னணு வணிக நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மட்டும் மின்சார ரயிலில் உரிய அடையாள அட்டையுடன் பயணம் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
முகக்கவசம் அணியாமல் ரயில் நிலையங்களுக்குள் நுழையவோ ரயில்களில் பயணம் செய்யவோ வேண்டாம் எனவும் தெற்கு ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் மருத்துவமனைகளில் தீ விபத்துக்கள் அதிகரித்து வருவதால் அதுபோன்ற நிகழ்வுகளை தடுக்க விரிவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வடமாநிலங்களில் சில இடங்களில் அண்மையில் நிகழ்ந்த மருத்துவமனை தீ விபத்துக்களில் கொரோனா நோயாளிகள் பலர் உயிரிழந்தனர். எனவே இதுபோன்ற நிகழ்வுகள் இனி நடைபெறாமல் தடுக்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. எனவே தலைமைச் செயலாளர்களுக்கும் யூனியன் பிரதேச நிர்வாகிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அண்மைக்காலமாக நாட்டின் சில இடங்களில் மருத்துவமனைகளில் நிகழ்ந்த விபத்துக்கள் கோடைக்காலம் மற்றும் மின்சார இணைப்பு குளறுபடிகளால் நிகழ்ந்தது என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்காமல் இருக்க விரிவான செயல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்த மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மருத்துவமனைகளிலும் போதுமான தீ தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. தடையில்லா மின் விநியோகம், ஆக்சிஜன் விநியோகத்தை தடையின்றி வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. தொடர்வது விரைவுச் செய்திகள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கல்வி மற்றும் அரசு வேலைவாய்ப்புகளில் மராட்டிய இன மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளதை எதிர்த்து தமிழ்நாட்டில் புதிதாக பொறுப்பேற்க உள்ள திமுக தலைமையிலான அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இடஒதுக்கீடு தொடர்பாக 2019 மகாராஷ்டிரா அரசால் கொண்டுவரப்பட்ட சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு வெவ்வேறு தீர்ப்புகளை வழங்கியுள்ளது என்று கூறியுள்ளார். தற்பொழுது தமிழகத்தில் 69% இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ளது என்றும் உச்சநீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பை எதிர்த்து எந்த மாநிலமும் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். புதுச்சேரியின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி வெற்றி சான்றிதழ் மற்றும் அமைச்சர்கள் பட்டியலை சேலத்தில் உள்ள அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலில் வைத்து வழிபாடு நடத்தினார். நடந்து முடிந்த புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. அதற்காக நாளை மறுதினம் புதுச்சேரியில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளது. இந்நிலையில் சூரமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள அப்பா பைத்தியம் சுவாமி கோவிலுக்கு சென்று அவர் வழிபட்டார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியில் மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் இன்று ஆலோசனை நடத்தினார். தமிழகம் முழுவதும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படுவதால் அதுகுறித்து மாநகராட்சி ஆணையர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்காக புதிய கட்டுப்பாடுகள் நாளை முதல் நடைமுறைப்படுத்தப்படுவதால் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் பொது இடங்களில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக காணப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு காய்கறி, மளிகை மற்றும் பலசரக்கு கடைகள் நாளை முதல் பகல் 12 மணி வரை மட்டுமே இயங்கும் என்று அரசு அறிவித்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் கடை வீதிகளிலும் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. நாட்டில் கொரோனா பாதிப்பு அதிகமாகியுள்ள இந்த நேரத்தில் வெளிநாட்டு உதவிகள் எவ்வளவு வந்துள்ளன என்ற விவரங்களை மத்திய அரசு ஏன் வெளிப்படையாக அறிவிக்கக்கூடாது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், கொரோனா கால வெளிநாட்டு உதவிகள் இந்தியாவிற்கு அதிக அளவில் வந்துள்ள நிலையில் அதுபற்றிய வெளிப்படையான தகவல்களை அரசு ஏன் இதுவரை வெளியிடவில்லை என்று கேட்டுள்ளார். இந்த உதவிகளால் யார் யார் பயனடைந்துள்ளனர், மாநிலங்களுக்கு எப்படி இந்த உதவிகள் பகிர்ந்து அளிக்கப்படுகின்றன என்ற விவரங்களை அரசு தெரிவிக்கலாமே என்றும் அவர் கூறியுள்ளார். அதுபோன்று கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நோய் தொற்று, பொது முடக்க நடவடிக்கைகளால் மக்கள் வேலை இழப்பு உள்ளிட்ட பல்வேறு சங்கடங்களை அனுபவித்து வருவதாகவும் அவர்களுக்கு மத்திய அரசு உதவி செய்ய வேண்டும் என்றும் ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா சிகிச்சை செலவுகளுக்கு வங்கிக் கடன் அளிக்கலாம் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்தி காந்ததாஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா 2வது அலை தீவிரமாக பரவுவதால் இந்திய பொருளாதாரம் புதிய சோதனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக கூறினார்.
இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பொதுமக்களும் தொழில் நிறுவனங்களும் பாதிக்கப்படாத வகையில் ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதுடன் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார். பல்வேறு மாநிலங்களிலும் வெவ்வேறு வகையான கட்டுப்பாடுகளுடன் கூடிய பொது முடக்கம் அமலில் இருப்பதை சுட்டிக்காட்டிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் தடுத்து நிறுத்தப்படும் என்றார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகளுக்கு அவசர ஊக்கத்தொகையாக 50,000 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று குறிப்பிட்ட அவர் கொரோனா காலகட்டத்தில் வங்கிக் கடன்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்றார். கொரோனா காலகட்டத்தில் சிறப்பாக சேவையாற்றி வரும் மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட சுகாதார பணியாளர்கள், முன்களப் பணியாளர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் சக்தி காந்ததாஸ் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் 12 மாநிலங்களில் உள்ள 18 வயது முதல் 44 வயதுடையவர்கள் மேற்பட்டோர் முதல் தவணை கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த குறிப்பிட்ட வயதுக்குட்பட்டோர் நேற்று மட்டும் 229,000 மேற்பட்டோர் தடுப்பூசி எடுத்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாடு முழுவதும் 16,494,188 டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் 13 கோடி பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும் 3 கோடி பேருக்கு இரண்டாம் தவணை தடுப்பூசியும் செலுத்தப்பட்டது. நேற்று மட்டும் 14,84,989 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தை பொறுத்தவரை 61,88,845 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. இவற்றில் 47,30,022 முதல் தவணை தடுப்பூசிகளும் 14,58,823 இரண்டாம் தவணை தடுப்பூசிகளும் அடங்கும். உலக ஆஸ்துமா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் 1998 முதல் மே மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை என்று உலக ஆஸ்துமா தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆஸ்துமா நோய் ஒவ்வாமையா வருகிறது. மரபணு பிரச்சனையால் பரம்பரையாகவும் மாசுகள், தொழிற்சாலைகள் கழிவுகள், விறகு அடுப்புகள் பயன்படுத்துதல் போன்றவை ஒவ்வாமையை தூண்டுவதாலும் ஆஸ்துமா பாதிப்பு ஏற்படுகிறது. நீண்ட காலம் ஒவ்வாமையால் நுரையீரல் மற்றும் சுவாச குழாய்களில் ஏற்படும் மாற்றங்களின் விளைவாக வரும் இழைப்பு நோய் ஆஸ்துமா என அழைக்கப்படுகிறது. உலக அளவில் 30 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இந்நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் மட்டும் 3 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியாவில் 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் 7.5% பேர் ஆஸ்துமாவால் அவதிப்படுகின்றனர். 10 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளும் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளும் அதிக அளவில் ஆஸ்துமாவால் பாதிக்கப்படுவதாக உலக சுகாதார நிறுவன புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இருமல், மூச்சுத்திணறல், நெஞ்சக அடைப்பு, இழைப்பு, அதிகப்படியான தூக்கமின்மை ஆகியவை இந்நோய்க்கான அறிகுறிகளாகும். முறையான மருத்துவ சிகிச்சைகளின் மூலமாக இந்நோயை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். ஆஸ்துமா நோயாளிகளை ஒதுக்காமல் அவர்களை அரவணைக்க வேண்டியது நமது கடமையாகும். தமிழ்நாடு ஆஸ்துமா அலர்ஜி புனர்வாழ்வு மையத்தின் மருத்துவர் கமல் ஆஸ்துமா நோய் குறித்த விழிப்புணர்வை அனைவருக்கும் ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்று கூறுகிறார். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, அன்கவரிங் தி மிஸ்கன்செப்ஷன்ஸ் ஆஃப் ஆஸ்துமா. அதாவது ஆஸ்துமாவை போன்ற ஆஸ்துமா நோய்க்கான தவறான புரிதலை களைவது அப்படின்னா இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். ஆஸ்துமா நோய் கண்டிப்பா ஒரு தொற்று வியாதி அல்ல. அது வந்து ஒரு அலர்ஜினாலேயோ ஒரு பரம்பரையாகவோ வரக்கூடிய ஒரு வியாதி. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் பருவத்தில் தான் ஆஸ்துமா தாக்கம் ஏற்படும் அப்படின்றது கிடையாது. யாருக்கு வேண்டாலும் எந்த சூழ்நிலையில் வேணாலும் ஆஸ்துமா நோய் தாக்கம் வரலாம். கோவிட் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா நோயாளிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இந்த மாஸ்க் வந்து உபயோகமாக ரொம்ப இதாகுதோ அது மாதிரி நம்ம அனைவரும் வந்து இந்த மாஸ்கை வந்து நல்லபடியாக பயன்படுத்துறதுனால ஆஸ்துமா நோயாளிகளுக்கு இன்னமும் இந்த நோய் தீவிரம் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர ஈஸியாக முடியும். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த சித்த மருத்துவ சிகிச்சை பெரிதும் பயனளிப்பதாக திருச்சி மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் எஸ் காமராஜ் தெரிவித்துள்ளார். சாதாரண காய்ச்சல், உடல் சோர்வு போன்றவற்றுக்கு தகுந்த உணவுப் பொருட்களை உட்கொள்வதன் மூலமாகவே சிகிச்சை பெறலாம் என்றும், மூச்சுத்திணறலை தடுக்க அமுக்ரா சூரணத்தை பயன்படுத்தலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுடுநீரில் மஞ்சளை கரைத்து வீட்டு வாசலில் தெளிக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். இது தவிர நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர் போன்றவற்றை உட்கொள்ளுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். நிலவேம்பு குடிநீர் சூரணம் அனைத்து வகை வைரஸ் நோய்களுக்கும் மிகச்சிறந்த ஒரு தடுப்பு மருந்து. கபசுர குடிநீர் சூரணம் நுரையீரல் சார்ந்த நோய்களுக்கு மிகச்சிறந்த ஒரு தடுப்பு மருந்து. பல 1000 ஆண்டுகளாக இந்த வைரஸ் நோய்களுக்கு
இந்த சூரணங்களை நம்முடைய சித்தர்கள் பயன்படுத்தி நமக்கு சொல்லி சென்றுள்ளார்கள். இந்த சூரணங்களை அரசு மருத்துவமனைகளில் பெற்றுக்கொள்ளுங்கள். வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே தினசரி ஒரு வேளை அல்லது இரண்டு வேளை ஒரு நபருக்கு ஒரு கிராம் வீதம் நிலவேம்பு குடிநீர் சூரணம் ஒரு கிராம், கபசுர குடிநீர் சூரணம் ஒரு கிராம் எடுத்துக்கொண்டு ஒரு நபருக்கு ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றி, ஐந்து பேர் இருந்தால் ஐந்து கிராம் சூரணம் ஐந்து டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை நன்கு கொதிக்க வைத்து, டீ தூள் எப்படி கொதிக்க வைக்கின்றோமோ அதை போல நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி ஒன்றிலிருந்து பன்னிரெண்டு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு 30 மில்லி கொடுங்கள். 12 வயது மேற்பட்டவர்களுக்கு 60 மில்லி கொடுங்கள். ஒரு வேளை அல்லது இரண்டு வேளை இதை தடுப்பு மருந்தாக இந்த கொரோனா வைரஸை தடுக்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை தரக்கூடிய ஒரு மருந்தாக நீங்கள் அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். நடைபெறவிருந்த இந்திய ஆடவர் ஹாக்கி அணி பங்கேற்கவிருந்த ப்ரோ ஹாக்கி லீக் போட்டிகள் ஒத்திவைக்கப்படுவதாக இந்திய ஹாக்கி சம்மேளனம் அறிவித்துள்ளது. 9 அணிகள் இடையிலான 2வது ப்ரோ ஹாக்கி லீக் தொடரில் இந்திய அணி அடுத்த லீக் ஆட்டங்களில் ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனி அணிகளுடன் 15, 16 மற்றும் 23, 24 ஆகிய தேதிகளில் மோதவிருந்தது. இந்நிலையில் இந்தியாவில் கொரோனா 2வது அலை பரவல் தீவிரமடைந்து வருவதால் ஐரோப்பாவிற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருப்பதாலும் இந்திய அணியின் அந்த 4 லீக் ஆட்டங்களும் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த லீக் தொடரில் இதுவரை நடந்து முடிந்த போட்டிகளின் முடிவில் பெல்ஜியம் அணி அதிக புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் சுமார் 80 கோடி ஏழைகளுக்கு தலா 5 கிலோ இலவச உணவு தானியத்தை 2 மாதங்களுக்கு வழங்க வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு. கொரோனா காலத்தில் மருத்துவமனைகளில் தீ விபத்து நிகழ்வதை தடுக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். சுகாதாரத்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியது அவசியம். லண்டன் G7 மாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். தமிழக முதல்வராக நாளை மறுநாள் பதவியேற்கிறார் மு க ஸ்டாலின். கொரோனாவால் உயிர் பயத்தோடு இருக்கும் மக்களை காக்க தனியார் மருத்துவமனைகள் தயாராக இருக்க வேண்டுமென கோரிக்கை. தமிழகத்தில் நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள் அமல். கடைகள் நண்பகல் 12 மணி வரையே செயல்படும். புறநகர் ரயில்களில் மக்கள் பயணிக்க அனுமதியில்லை. மேற்கு வங்க முதலமைச்சராக பதவியேற்றார் மம்தா பானர்ஜி. கொரோனா பாதிப்பை தடுக்க புதிய கட்டுப்பாடுகளை அறிவித்தார். ஐரோப்பாவில் நடைபெறவிருந்த ப்ரோ ஹாக்கி லீக் போட்டிகள் ஒத்திவைப்பு. கொரோனா பரவலால் நடவடிக்கை. தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிக நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிக நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம்.